போ என்ன பார்க்க போகிறோம்னா வால் மிக்சர் லெவல் பார்க்க போகிறோம். வால் மிக்சரு, செவரு, கெய்சரு, டேப் பாயிண்ட்டு, டேப் பாயிண்ட்டு, மெகா பாயிண்ட்டு. எதுக்குன்னா ஃபிட்டிங் மாட சொல்லுவோம், இது இந்த டேப் பாயிண்ட் ஆகுது கடகடன்னு ஆடும். எதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து இப்படி இப்படி ஆடக்கூடாது, நல்லா டைட்டாக இருக்கும். அது பஸ்ஸில் வால் மிக்சர் லெவல் பார்க்க போகிறோம். முதல்ல தண்ணி இருக்கு, மட்டப்பழம் வச்சு மட்டமாக தான், மட்டமாக இருக்குங்களா, சரிசமமாக இருக்கணும். இதுலேருந்து இது ஆர்டரை வச்சுக்கணும், ஆர்டர் இருக்குங்களா, இந்த சென்டர்லேருந்து சென்டர் வருங்க, ஆர்டர் இருக்குங்களா, மட்டமாக இருக்குங்களா, இதுலேருந்து 7 இன்ச் எடுத்துக்கணும், 7 இன்ச் எடுத்து பார்த்தீங்களா, இதுலேருந்து 6 இன்ச்னா, இது 6 இன்ச் வச்சா தான் அந்த பெண்டு மாட்ட முடியும். இதுலேருந்து 7 இன்ச் வைக்க சொல்லும், அந்த வால் மிஷினில் லாக் பெண்டு இருக்கும், அந்த பெண்டு வச்சுனா அறக்கவே தேவையில்லை. 7 இன்ச் வச்சுக்கணும், 6 இன்ச் வச்சுனா அந்த 6 இன்ச் அறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால 7 இன்ச் இதுலேருந்து 7 இன்ச் இதுலேருந்து 7 இன்ச் வச்சுக்கணும், இதை மட்டும் 6 இன்ச் வச்சுக்கணும். இதுலேருந்து குத்தாவில் எடுத்துக்கிட்டு 19 இன்ச் இருக்குது சென்ட்ரு, அதே 19 இன்ச்சு வரலாம். அப்போ வந்தால் தான் டைல் ஓட்ட சொன்னால் அது சென்ட்ராக இது கரெக்டாக
மிக்சர் வரும். இல்லைன்னா கழி போயிடுச்சுன்னா டைல் உடச்சு மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ இது கெய்சர் லெவல் பார்த்தாச்சு. இப்போ எல்லா பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு வெளியே இருக்குது. எதுக்குன்னா அது டைல் ஓட்டின பிறகு கரெக்டாக ஒரே லெவலில் வந்துருக்கு. இல்லைன்னா ரொம்ப உள்ள இருந்துச்சுன்னா எக்ஸசிபிள் போடுற மாதிரி இருக்கும்.
இதான்.